அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா, அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் அவரின் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவா அப்பொழுது கும்பகோணம் அருகில் இருக்கும் திருவிடை மருதூர் என்கிற அந்த ஊரில் மகாதான தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே ஒரு பழைய சத்திரத்தில் பெரியவா தங்கியிருக்கா. அப்போ வந்து திடீர்னு பூஜையெல்லாம் ஆகி சாப்பாடெல்லாம் எடுத்து போஜனங்கள்லாம் எடுத்து வந்த பக்தாலாம் அவாவா அந்த மடத்தில் அந்த ஓரமாக அந்த சத்திரத்தில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கா. மகாபரிவாளும் தீர்த்தமெல்லாம் கொடுத்துட்டு பிக்ஷையாகி கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டுருக்கா. அப்போது மடத்து அந்த மேனேஜர் இந்த காரியதரிசி மடத்துக்காராலும் ஒரு மாதிரி பரபரப்பாக என்னத்தையோ தேடின்ட்டுருக்கா. அங்கே என்னமோ தேடுறா, எல்லோரும் பரபரப்பாக பரபரப்பாக இருக்குது அந்த சத்திரம். அப்புறம் என்னன்னு பார்த்தா மேனேஜர் வந்து எல்லாரையும் விசாரணை பண்ணிட்டுருக்கார். மடத்தில் இருக்கிற வேலை செய்கிற எல்லா சிப்பந்திங்களையும் அந்த கேம்ப் மேனேஜர் விசாரணை பண்ணிட்டுருக்கார். உத்தரவு விடாமல் விசாரணை பண்ணியிருக்கார். மடத்தில் என்ன விஷயம்னா, பெரியவா பூஜை பண்ணிட்டுருக்கும் பொழுது பூஜையில் யூஸ் பண்ணுற ஒரு பவுன் தங்கத்திலான ஒரு உதிரணியை காணவில்லை. அதனால் அது ஒரு நல்ல வெயிட்டு இருக்கும், நல்ல பவுன் விலை இருக்கும். அதனால் அதை ரொம்ப வேல்யூபிள்னால பெரியவா பூஜையில் வேறு யூஸ் பண்ணுறது, அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. பெரியவாளுக்கு இன்னும் தெரியாத விஷயம், பெரியவா காதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேடிடணும் கண்டுபிடிச்சிடணும்ட்டு ரொம்ப தீவிரமாக அவள் தேடின்னு இருக்கா. எல்லாரையும் விசாரிச்சாச்சு, யார் பாக்கி அப்படின்னு மேனேஜர் கேட்குறார். அப்போ சொல்கிறா, உக்ரானத் பக்கத்தில் அந்த இந்த சமையல் இதெல்லாம் பார்த்துக்கிற ராமநாதன் மட்டும்தான் பாக்கி, ஏன் அவர் எங்கே அப்படின்னு கேட்குறார் மேனேஜர். இல்லை, அவர் வந்து மகாதானபுரம் அங்கே போயிருக்கார். அவன் அம்மாவுக்கு வந்து மகாதானபுரம் இல்லை, தேப்பெருமாநல்லூர் அங்கே போயிருக்கார். அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்காக அவள் அம்மாவை பார்க்குறதுக்கு அவள் அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறதுக்காக அவர் இன்றைக்கி போயிருக்கார், சாயங்காலம் தான் வருவார் அப்படின்றார். அவரை மட்டும் இன்னும் விசாரணை பண்ணலை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது பெரியவா வந்து கொஞ்சம் விசிராதிலாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக 5 மணிக்கு வரா. பெரியவா ரூமை விட்டு வெளியில் ஒரு ஆசனத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அந்த பக்கமாக வர ஒரு பூஜை கட்டு பையனை, இந்த பூஜையில் பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைப்பா இல்லையா, அந்த பூஜை மரம் போடுற அந்த பையன், அந்த பையனை கூப்பிட்டு, ஏண்டாப்பா ஏன் இப்படி மடமே பரம்பரான்னு இருக்குது, ஏதாவது விசேஷமோ அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பெரியவா கேட்குறான். ஒன்றும் இல்லையே பெரியவா அப்படிங்கிறாங்க. என்னடா ஒன்றும் இல்லைங்கிற, மடம் முழுக்க பரபரப்புறான்னு எல்லோரும் என்னமோ பண்ணின்னு இருக்கேள், அதையும் அங்கேயும் இங்கேயும் தேடின்னு இருக்கேள், என்ன விசேஷம்டா, என்ன யாராவது முக்கியஸ்தா வந்திருக்காளா, மடத்துக்கு யாராவது பெரிய மனுஷாராக வந்திருக்காளா அப்படின்னு கேட்குறான். இல்லையே பெரியவா, யாரும் வரலையே அப்படின்றான் அந்த பையன். அப்புறம் ஏன்டா எல்லாம் ஒரே பரபரான்னு இருக்குது மடம் அப்படிங்கிறா பெரியவா. அப்புறம் அந்த பையன் இழுத்து இழுத்து சொல்கிறான், பெரியவா பெரியவா அந்த மட அந்த பூஜையில் யூஸ் பண்ணுற அந்த உத்ரணியை காணுமா, பவுன் உத்ரணி அதை காணும் பெரியவா, அதை தான் நாங்கள்லாம் தேடின்ட்டுருக்கோம் அப்படிங்கிறான் அந்த பையன் இழுத்து இழுத்து. ஓ, உத்ரணியை காணுமா, பவுன் உத்ரணியா அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம் பெரியவா அப்படின், எல்லா இடத்துலையும் தேடிட்டேடா நீங்கள் அப்படின்ற, தேடிட்டோம் பெரியவா. சரி, யாருக்காவது சந்தேகம் இருக்கா மேனேஜருக்கு காரியதரிசிக்கு அப்படிங்கிறா பெரியவா. அது தெரியல பெரியவா, காரி இந்த மேனேஜர் மாமா ஏதோ சொல்லின்னு இருந்தார் அப்படின்றா. சரி, நீ போய் மேனேஜர் மாமா கூட்டின்னு வா. நீ மேனேஜர் வர, கேம்ப் மேனேஜர் பெரியவாள்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். என்ன, ஏதோ உத்ரணியை காணுமாமே அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம் பெரியவா, ஒரு தங்க உத்ரணியை காணும், பூஜையில் யூஸ் பண்ணுற அந்த உத்ரணியை காணும், அதைத்தான் தேடின்னு இருக்கோம் பெரியவா. ஏ, யார் மேலேயா சந்தேகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறா பெரியவா. இல்லை, இந்த சமயக்கட்டு ராமநாதன் தான் அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு
எங்கிட்ட 300 ரூபா முன்பணம் கேட்டான், அட்வான்ஸ் கேட்டான், நீ கொடுத்தியோ அவனுக்கு அப்படிங்கிறா பிரிவா. இல்லை பிரிவா, நான் கொடுக்கல அப்படின்றா. ஓஹோ, அப்புறம் அவன் இன்க்ரிமெண்ட் வேறு கொஞ்சம் நாளாக போயிட்டு பிடுங்கிகிட்டே இருக்கான், சம்பளம் போடல சம்பளம் போடலன்னு. அதனால் எனக்கு என்னமோ பெரியவாளுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்றார் அவர். ஓஹோ, அவனுக்கு இப்போ கஷ்டம் பணம் விட, அதனால் நீ அவன் மேலே சந்தேகப்படுற சரியா அப்படின்னு. அப்படி இல்லை. சரி ராமநாதன், எங்கே இப்போ அப்படின்னு பெரியவா கேட்குறான். இல்லை, அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, தேப்பெருமாநல்லூர் வரைக்கும் போயிருக்கான் அவன் அம்மா டாக்டர் டைஷன் போகிறதுக்கு அப்படின்ற. ஓஹோ சரி, அவன் வரட்டும், அவனை வந்த உடனே நீயும் அவனை கூட்டின்ட்டு நீங்கள் ரெண்டு பேருமா வாங்குவோம் என்கிட்ட அப்படின்ட்டு பெரியவா தன்னோட அனுஷ்டானங்கள்லாம் பண்ண போயிடுறான். அப்புறம் ஒரு 8 மணிக்கு அவனான் அவன் வந்த உடனே அவனை அழிச்சுட்டு பெரியவா பூஜையை முடிச்சுட்டு வந்து உக்காண்டிருக்கான். அப்போ வந்து அவன்கிட்ட பெரியவாள்கிட்ட வந்து அவனை அழிச்சிடுவான் மேனேஜர். அப்போ வந்து அவன் நமஸ்காரம் பண்ணுற அந்த மேனேஜர், வாடா ராமநாதா, என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ எப்படி இருக்கு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு பெரியவா கேட்குறான். அப்போ வந்து அவர் சொல்கிறார், இல்லை பெரிய கண்ணில் தண்ணி வந்துடுது அம்மானு உடனே அந்த ராமநாதனுக்கு தண்ணி வந்துடுது பாவம். இல்லை பெரியவா, உடம்பு சரியில்லை தான், வயிற்றில் கட்டியா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டா பெரியவா அப்படின்னு ஒரே அழுக தொண்டை கரகரன்னு பெரியவா கேட்ட கையோடு அழ ஆரம்பிச்சுறார் அவர் ராமநாதன். சரி சரி, அழாத, எல்லாம் சரியாயிடும் அம்மாவுக்கு, நீ கவலைப்படாத. ஓ, அதனால தான் நீ வந்து 300 ரூபா பணம் கேட்டியா முன்பணம் மேனேஜர்கிட்ட அப்படின்றா. ஆமாம் பெரியவா அப்படின்றவர். ஓஹோஹோ, அப்புறம் இன்க்ரிமெண்ட் வேறு கேட்டியாமே நீ அப்படிங்கிறா பெரியவா. அதுக்கு ஒன்றும் அவர் பதில் சொல்ல, ஏன்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற, எவ்வளோ கேட்ட நீ அப்படின்ற. 10 ரூபா கேட்டேன் பெரியவா. ஓஹோ, உனக்கு இப்போ எவ்வளோ சம்பளம் அப்படின்றா பெரியவா. 60 ரூபா சம்பளம் பெரியவா. ஓஹோஹோ, 60 ரூபா, 10 ரூபா இன்க்ரிமெண்ட்டு, 70 ரூபா சம்பளம் வேணும்னு கேட்குறேன் நீ இப்போ அப்படிங்கிறா. அதுக்கு ஒன்றும் அவர் பதில் சொல்லலை. ஆமாம் பெரியவா அப்படின்னு எப்படி சொல்கிறது பெரியவாள்கிட்ட. அதனால் அவர் பெச பவ்யமாக அப்படியே நிற்கிறார். உடனே மேனேஜரை பெரியவா பார்த்துட்டு, இவர் கேட்ட 300 ரூபா முன்பணத்தை கொடுத்துருவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 15 ரூபாயாக இன்க்ரிமெண்ட் போட்டு 75 ரூபாயாக இனிமேல் அவனுக்கு சம்பளம் கொடுத்துரும் அப்படின்றா பெரியவா. உடனே இவருக்கு மேனேஜருக்கு சுருக்குன்னு இருக்கு, நம்ம என்னடானா இவரை சந்தேகப்பட்டுருக்கு, இவருக்கு இன்க்ரிமெண்ட்டு அது இதுன்னு பெரியவா கொடுக்குறாளே அப்படின் இருக்கு இவருக்கு. உடனே இதெல்லாம் சொல்லிட்டோம், சரி ஏண்டாப்பா நீங்கள்லாம் வந்து இந்த உதிரினியை தேடினேளே, நான் இப்போ ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்த தேடினேலான்னு சொல்கிறேன் நீங்களாம் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறா பெரியவா. என்ன பெரியவா அப்படின்றா, நம்ம பூஜையை முடிச்சுட்டோ பூஜையில் இருக்கிற பூவெல்லாம் நிர்மாலியத்தெல்லாம் காலில் படக்கூடாதுன்னு பின்னாடி ஒரு இடத்துல கொட்டல் இல்லையா, அந்த இடத்த தேடினேளோ அப்படிங்கிறா பெரியவா. இல்லை பெரியவா, தேடலை பெரியவா அப்படின்ற. அப்போது அங்கே தான் நீங்கள் தேடணும் அப்படின்னு. உடனே எல்லாம் போடணும், இருங்க இருங்க இப்போ போகாதீங்கோ, காத்தால் இப்போ போனால் ராத்திரி வேளையில் பூச்சி போட்டு இருக்கோம், காத்தால் போங்கோ, போய் தேடுங்கோ, சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகத்தால் அந்த பவுன் உத்திரணி கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறா பெரியவா. அதே மாதிரியே மறுநாள் காலை விடிந்தவுடன் அவள் உடனே போய் தேடுறா, அந்த தங்க உத்திரணி அங்கே தான் இருக்குது. அது எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறது சந்திரமௌலீஸ்வரருக்கும் பெரியவாளுக்கு தான் தெரியும். அது இவா எல்லா இடத்தையும் தேடியிருக்கா, இவாளுக்கு எப்படி அந்த இடம் மறந்து போச்சு அதுவும் தெரியல. ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு இது என்ன, பெரியவாளோட அந்த சௌலபியம், பெரியவாளோட அந்த இரக்க சுபாவம், அந்த கேட்குறா இப்போ உடனே கேட்டிருப்பாங்க, பண கஷ்டமும் பணமுடையும் இருந்தால் அவன் வந்து உடனே அவன் எடுத்துட்டான்னு உனக்கு சந்தேகமா அப்படின்னு கேட்டா பாருங்க. ஒரு ஒரு மனிதனோட நிலைமையை வைத்து நாம் ஒரு எடை போடக்கூடாது, அவளை அதை வச்சு சந்தேகப்படக்கூடாது. என்ன தான் கஷ்டப்படுறவாளாக இருந்தாலும் உடனே எடுத்துருப்பா, அவள் எடுத்திருப்பா, அவளுக்கு தான் பண கஷ்டம் அப்படின்னு நம்ம சில சமயம் சந்தேகப்படுவோம் தெரியுமா. அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு எண்ணம் அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் அவர் இந்த ராமநாதன் தப்பு பண்ணலை, நீ தான் அனாவசியமாக அவன் சந்தேகப்பட்டேங்கிறதுக்காக தான் அந்த மேனேஜரை எதிர்க்கே உடனே அவருக்கு கேட்ட பணத்தை நீ கொடு, உடனே அவர் கேட்ட இன்க்ரிமெண்ட்டுக்கு மேலே ஒரு 5 ரூபாய்க்கு மேலே கூட போட்டு கொடுத்து மாதம் மாதம் 75 ரூபாயை உயர்த்தி கொடுத்ததே அவர் அந்த ராமநாதனோட அந்த
நிலையை அவர் எதிர்க்க அந்த மேனேஜர் எதிர்க்க உயர்த்தி காமிக்கிறா பெரியவா சிம்பாலிக்கா. நீ என்ன அப்படி நினச்சிட்டே அவன் கஷ்டப்படுறான்னா உடனே வந்து அந்த உதிரணி எடுத்து நம்ம போயிருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அது உணர்த்துறதுக்கு தான் பெரியவா அன்றைக்கி அப்படி இந்த மாதிரி ஒரு உதிரணியை அங்க வச்சு ஒரு மாய விளையாட்டு விளையாடிருக்கான்னு தோணுறது இல்லையா. எப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல குணம் பாருங்கள் பெரியவாளுக்கு, எந்த யாரையுமே ஒரு மதிக்கிற குணம். கஷ்டப்படுறான், அவ்வளோ கஷ்டப்படுறான், அவள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு நான் முதல்ல வந்த உடனே என்ன கேட்டார் பிரிவா, என்ன ராமநாதா நீ வந்து உதிர்ணி எடுத்துட்டியா அப்படின்னா கேட்டார். இல்லையே, என்ன ராமநாதா உங்கள் அம்மா எப்படி இருக்கா இப்போது, பரவாயில்லையா, உடம்பு எப்படிடா இருக்குது அப்படின்னு தானே கேட்டான். கொஞ்சம் கூட நீ எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துதான் வருமா பிரிவா வாயில். அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள், எல்லா ஒரு நல்ல குணங்களுக்கும் எடுத்துக்காட்டு மகாபரிவா. எப்படி ராமச்சந்திரமூர்த்தி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி மனிதர்கள்ட்ட நடந்துக்கணும், ஒரு அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு சகோதரன்ட்ட எப்படி நடந்துக்கணும், எடுத்துக்காட்டா நண்பன்ட்டு எப்படி நடந்துக்கணும்னு எடுத்துக்காட்டா வாழ்ந்து காமிச்சாரோ அது மாதிரி மகாபரிவா ஒரு எதி ஒரு குருநாதர் தன் சிஷ்யாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு எந்த விதமாக அவளை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஒரு நிகழ்விலையும் பெரியவா ஒரு எடுத்துக்காட்டாக திகழறா பற்றிலா. பெரியவாளோட அந்த தர்ம வழியிலையும் பெரியவா காமிச்ச அந்த நற்குணங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு எவ்வளோ நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிடுவோம் கட்டாயமாக இல்லையா. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.